நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் தான் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் ஒன் டிவைடட் பை த்ரீ மற்றும் ஃபைவ் டிவைடட் பை நைனின் சராசரி காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ இது மாதிரி நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ விகித முறை நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் ரெண்டு நம்பர் கொடுத்தா ஏ அண்ட் பி இதனுடைய ஆவரேஜ் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தானே இருக்குது அதனால ஏ ப்ளஸ் பி ரெண்டுத்தையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்ண போகிறோம் அப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன் டிவைடட் பை டூ காமனாகவேலேயே எடுத்துட்டா இங்கே ஏ ப்ளஸ் பி தான் இருக்கும் இப்போ இதுதான் தான் இப்போது ஃபார்முலில் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டிவைடட் பை டூன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் இங்கே கொடுத்துருக்குற நம்பரை எடுத்துக்கோங்க ஒன் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை நைனு இருக்கும் எங்கள் பகுதி நம்மளுக்கு சமமாக வரணும் அதனால் எல்சிஎம் எடுக்க போகிறோம் எல்சிஎம்னால் இங்கே ஒன்பது இருக்குன்னா இங்கே ஒன்பது வரணும் அப்போ மேலே கீழே நம்ம த்ரீயால் மல்டிபிள் பண்ணால் ஒன்பது வந்துடும்மா மூணு மூணு ஒன்பது இங்கே ஒரு மூணு மூணுன்னு வந்துடும் ஒன் டிவைடட் பை த்ரீ இன்ட்டு த்ரீ டிவைடட் பை நைன் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை நைனுன்னு வருது தொகுதி அதாவது பகுதி சேமாக இருந்தால் தொகுதியை கூட்டிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஒன் டிவைடட் பை டூ இன்ட்டு ஏன்னா இது மாதிரி இன்ட்டு போட்டிருந்தால ப்ராக்கெட் போட்டிருந்தா பெருக்கல் அர்த்தம் அஞ்சோட மூணு போட்டுனா எட்டு டிவைடட் பை ஒன்பதுன்னு வரும் இதை எதாவது அதாவது அடிக்க முடியுதான்னு பார்த்தா ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அதனால் ஆன்சர் நம்மளுக்கு ஃபோர் டிவைடட் பை நைனுன்னு வருது இது மாதிரி ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதோட இந்த சம் முடிஞ்சது இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ